ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாரல் மக்கா சேனல். ஸோ ஹாக்காய் சீரிஸோட ஃபைனல் எபிசோட்குள்ளே நம்ம வந்துட்டோம். சூப்பராக இருக்குது. இல்லை, நம்ம கிங் பின்னை வந்து காமிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து இதில் காமிச்சிருக்காங்க. ஸோ ஒன்றுனா நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மக்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாங்கப்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நம்ம கிங் பின்னே ஸ்ட்ரைட்டாக காமிச்சிடறாங்க. ஸோ நம்ம கிங் பின்னும் நம்ம கேட் பிஷப்போட அம்மாவும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன நினச்சோன்னா, இவங்க ரெண்டு பேருமே வந்து டீம்மேட்ஸாக இருந்து சில விஷயங்கள்லாம் இல்லீகலாக பண்ணுறாங்கன்னு நினச்சிருந்தோம். யா நம்ம நினச்ச மாதிரி தான் அவங்க வந்து இல்லீகலாக ஒர்க் பண்ணிருக்காங்க. எப்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேட் பிஷப்போட அப்பா செத்ததுலேருந்து. ஸோ நம்ம கேட் பிஷப்போட அப்பா வந்து நிறைய கடன் வந்து கிங் பின்க்கு வச்சுருந்தனால, ஸோ அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க சைட்லேருந்து என்ன ஹெல்ப்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் கிங் பின்க்காக இவங்க வந்து செஞ்சுட்டு வந்திருக்காங்க எல்னா பிஷப். ஸோ இப்போ வந்து நம்ம கேட் பிஷப் வந்து வளர்ந்துட்டாங்க, நிறைய பிரச்சனைகளை வந்து இன்வால்வ் ஆகி இந்த ஒரு விஷயத்துலலாம் மூக்கு நுழைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என் பொண்ணுக்காக நான் இதுலேருந்து விலகிறேன்றதுக்காக கிங் பின்ட்ட வந்து சொல்லிட்டு வந்துடுறாங்க. பட் கிங் பின் வந்து ரொம்பவே ஒரு கோபமான ஒரு மனுஷன். அவர்கிட்டருந்து யாராக வெளியே போகணுன்னா அது செத்து தான். ஸோ இப்படி கேட்டோன்னு நம்ம கிங் பின்க்கு வந்து செம்ம இரிட்டேட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கேட் பிஷப்போட அம்மா மூலமாக நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது. காசாக இருக்கட்டும், டெக்னாலஜியாக இருக்கட்டும், நிறையா விஷயங்கள் வந்து அவங்க மூலமாக வந்து கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து கட்டாயி போகுதுன்றனால அவங்கள கொல்லணுன்றதுக்காக கிங் பின் வந்து பிளான் பண்ணுறாரு. அதே நேரத்தில் வந்து மாயாக்கு வந்து கிங் பின் தான் அவங்க அப்பா வந்து ஹாக் நம்ம ரோடினை வச்சு கொல்ல சொன்னாங்கன்ற விஷயம் வந்து தெரிஞ்சிச்சு நம்ம ரோடின்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச மாயா வந்து நம்ம கிங் பின்ட்ட வந்து சாதாரணமாக பேசுகிற மாதிரி பேசிட்டு, நான் எனக்கு ரெண்டு நாள் டைம் வேணும், நான் சும்மா ஃப்ரீயாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டு போயிடுவாங்க. அதாவது இந்த ஒரு விஷயம் மூலமாக அவங்க வந்து எஸ்கேப் ஆகி நான் போக போகிறேன்றதை வந்து தெளிய தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ நம்ம கிங் பின் வந்து காசியை கூப்பிட்டு அவளை கவனிச்சிரு, அவளை முடிச்சிரு பேசாமல் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதே மாதிரி நம்ம கேட் பிஷப்போட அம்மாவை கொல்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் ஒரு வீடியோவாக எடுத்து நம்ம எலினா வந்து நம்ம கேட் பிஷப்புக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதை நம்ம ஹாக்காயும் கேட் பிஷப்பும் பார்த்துட்டு ஸோ இப்போது ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ கிங் பின் வந்து கண்டிப்பாக கேட் பிஷப்போட அம்மா கொல்ல தான் வரப்போகிறான்னு சொல்லிட்டு, ஸோ இன்றைக்கி கிறிஸ்மஸ் நைட் ஒரு பார்ட்டி இருக்குன்ற காரணத்தினால அங்கே கண்டிப்பாக கிங் பின்னோட ஆளுங்க வருவாங்கன்னு. ஸோ இப்போ நம்ம ஹாக்காயும் கேட் பிஷப்பும் கிளம்புறாங்க. ஸோ அங்கேருந்து கிளம்பி அவங்க வந்து டன் டன்ஸாக நமக்கு வந்து ஆரோஸ் நிறையவே தேவைப்படுதுன்னொன்னே. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு செய்ய தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட் பிஷப் கேட்குறாங்க. ஸோ இவங்க வந்து செய்கிறாங்க ஆரோஸை. ஸோ நிறைய ஆரோஸை வந்து பார்த்தோம் நம்ம வந்து லாஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஹேங்கிங் அந்த ஒரு ஹேண்ட்மேனோட டெக்னாலஜியில் வந்து சைஸை இன்க்ரீஸ் பண்ணுற அந்த ஒரு வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த ஒரு எபிசோடில் வந்து எதை காமிச்சிருக்காங்கன்னா, சைஸை டிக்ரீஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை வந்து காமிச்சிருப்பாங்க பிம் டெக்னாலஜிலேயே. ஸோ அந்த ஆரோ ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆசிட் ஆரோஸ், சோனிக் ஆரோஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆரோஸ், பாம் ஆரோஸ், அப்புறம் மேக்னெட்டிக் ஆரோஸ், நிறையா வித்தியாச வித்தியாசமான ஆரோஸ் நிறையாவே இருக்குது. ஹூக்கர் ஆரோஸ், அப்புறம் ஆரோஸ்லேருந்து நிறைய ஆரோஸ் வந்து பாயும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஆரோஸ்லாம் நிறையவே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த பார்ட்டி ஹவுஸ்க்குள்ளே வந்து அந்த வைக்கிங் குரூப் ஒருத்தவங்க இருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம ஹாக்காய்க்கும் நம்ம கேட் பிஷப்பும் அவங்க நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ஒரு பார்டெண்டர்ஸ் மாதிரி இங்கே நிறையா பேரை வந்து பார்ட்டி ஹாலில் வந்து பரவ விட்ருக்காங்க. ஸோ கேட் பிஷப்போட அம்மா வரதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா, நம்ம எல்னா பெலாவும் அங்கே வந்துடுறாங்க அந்த பார்ட்டிக்குள்ளே. ஸோ அதே நேரத்தில் காசி தூரத்துலேருந்து ஸ்னைப்பர் மூலமாக நம்ம கேட் பிஷப்போட அம்மாவையும் ஹாக்காயும் இவங்க எல்லாரையும் கொள்றதுக்காக பிளான் பண்ணுறான். அங்கே நம்ம ட்ராக் சூட் ஆர்மியோட ஆளுங்க பேர் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் வந்து நம்ம கிளீன் பாட்டனை கொள்றதுக்காக போகிறாங்க. காசி வந்து கேட் பிஷப்போட அம்மாவையும் கிளீன் பாட்டனையும் கொள்றதுக்காக அவங்க நிற்கிறாரு. ஸோ இந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிங் பின்னும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஸோ அவரும் ஒரு சைடு வந்து இந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் வந்து வராரு. ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம கேட் பிஷப் வந்து ஒரு சின்ன பொண்ணு, அவங்க வந்து கிங் பின்னோட வந்து ஒத்தை கொத்தை நிற்பாங்க. அந்த ஒரு விஷயம்லாம் நல்லாவே இருந்துச்சு. அதை நல்லா கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரோஸ் வச்சு நல்லாவே கிங் பின்னை வந்து அவங்க சமாளிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு ஆசமான ஒரு ஃபைட் சீக்வன்ஸாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு ஃபன்னியாகவும் ஜாலியாகவும் இருந்தது அந்த ஒரு எபிசோடு. ஸோ நம்ம எல்னா பிஷப் வேறு வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து கிளீன் பாட்டனை கொல்லணும்னு சொல்லி அவங்க ஒரு சைடு போக, நம்ம கேட் பிஷப் வந்து கேட் பிஷப்புக்கும் நம்ம எல்னா பிலாவுக்கும் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும். அது வந்து உண்மையிலே செம காமெடியாக இருக்கும். ஸோ அப்புறம் நம்ம ஹாக்காய் வந்து
ட்ரீல மாட்டிக்கிட்டு தவிக்கிற மாதிரி சில சீக்வன்ஸ், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே ஒரு ஃபன், எல்லாமே எல்லா ஜானரும் கலந்து நமக்கு வந்து கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாக்காயோட புது சூட், அதாவது காமிக் அக்யூரேட்டான ஒரு சூட்டை வந்து இந்த ஒரு எபிசோடில் காமிச்சிட்டாங்க. ஸோ அவர் அந்த சூட்டை வந்து போட்டிருக்காரு. ஸோ போட்டு தான் நம்ம கேட் பிஷப்பும் நம்ம ஹாக்காயும் சண்டை போகிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாக்காய் எல்னா பிளாவும் வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து கேட் பிஷப்பும் கிங் பின்னும் சண்டை போட்டுருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பேர் சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாக்காயும் நம்ம எல்னா பிளாவும் அந்த ஒரு பிளாக் விட எப்படி செத்தாங்க அதை பற்றி நல்லா டிஸ்கஸ் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை பேசி நம்ம எல்னா பிளாவுக்கு வந்து புரிய வைக்கிறாரு நம்ம ஹாக்காய். ஸோ அவங்களுக்கும் வந்து அந்த ஒரு ஃபீல் வந்து புரியுது, சரி நட்டாசா இப்படி செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சு அவங்க வந்து மனம் இறங்குறாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கிங் பின்னை வந்து நம்ம கேட் பிஷப் வந்து எப்படியோ தோக்கடிச்சு அங்கேருந்து போகிறாங்க. ஸோ அங்கே போனது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா வந்து, அவங்க அம்மா தான் ஆர்மான்ட்ட கொலை பண்ணியிருப்பாங்க. அதாவது எபிசோடு ஒன்லேருந்து பார்த்திங்கன்னா ஆர்மான்னு ஒரு கிழவன் வந்து செத்துருப்பார். ஸோ அந்த ஆர்மான்ட்ட கொன்னது கேட் பிஷப்போட அம்மா தான். ஸோ அவங்க வந்து கொன்னது மட்டும் இல்லாமல் அதை வந்து நம்ம ஸ்வாட்மேன் மேலே, அதாவது ஜாக் மேலே அந்த பழி தூக்கி போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து தப்புன்றதுனால போலீஸ்க்கு கால் பண்ணி அவங்க அம்மாவே அரெஸ்ட் பண்ண வச்சுருவாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு மெச்சூரிட்டியான ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்ற மாதிரி அவங்க வந்து காமிச்சது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. சூப்பராக வந்து இந்த ஒரு எபிசோடை வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு எபிசோட் முடியும் போது பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு ஹாப்பி என்டிங்காக கொடுக்க ட்ரை பண்ணாங்க. எந்த ஒரு கிளிஃபாங்கலையும் இதை முடிக்காமல் ஹாப்பி என்டிங்காக கொடுக்க ட்ரை பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் கிங் பின் வந்து என்ன ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கிங் பின் வந்து எஸ்கேப்பே போவார். அந்த ஒரு இடத்துக்கு நம்ம மாயா வந்துடுவாங்க. ஸோ நம்ம மாயா வந்து நம்ம கிங் பின்னை கொல்ற மாதிரி கன்னை தூக்குவாங்க. ஸோ கொல்ற மாதிரி காட்டுவாங்க, பட் அதை வந்து ஆக்சுவலாக நம்ம கிங் பின் வந்து புல்லட் அடிபட்டு சாவுற மாதிரி காட்டாமல் அந்த இடத்துலேருந்து கேமராவை நவுத்திடுவாங்க. ஸோ ஒருவேளை கிங் பின் சாகாமல் கூட இருக்கலாம். அவரை வந்து நம்ம எக்கோ சீரீஸ்ன்னு சொல்லிட்டு எக்கோக்குன்னு ஒரு தனியாக ஒரு சீரீஸ் வருது. ஸோ அதில் தான் தெரியும் கிங் பின் உயிரோடு இருக்காரா இல்லையான்னு. இதில் நிறைய பேர் வந்து சொன்னது என்னென்னா டேர் டெவில் வருவார்னு, பட் டேர் டெவில் வரல. இதில் வந்து ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனும் இருக்குது, பட் அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து உண்மையிலேயே வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவோம். அந்த ஒரு ராஜர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும். ஸோ அந்த சாங்கை தான் வந்து எபிசோடு ஒன்றில் ஹாக்காய் பார்ப்பார். ஸோ அந்த ஒரு சாங்கை வந்து நம்மளுக்கு ஒரு ஆடியன்ஸாக எப்படி இருக்கணுமோ அப்படி வந்து காமிச்சிருக்காங்க. அதுதான் போஸ்ட் கிரெடிட் சீனு. நான் வந்து நம்ம ஸ்பைடர்மேன் வந்து இதில் ஒரு சின்ன ஒரு கேமியோ கொடுப்பாருன்னு நம்பினேன், அது நடக்கலை. டேர் டெவிலும் வரல. ஸோ யா, நான் வந்து அந்த ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமோட எண்டிங்கில் வந்து நம்ம ஸ்பைடர்மேன் இந்த ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயெல்லாம் நோக்கி அந்த விஷயத்தில் தான் பறந்து போவார். ஸோ மேக்ஸிமம் வந்து ஹாக்காய் சீரீஸில் வந்து கேமியோவாவது கொடுக்க ட்ரை பண்ணுவார்னு நினச்சேன், பட் அதுவும் இல்லாமல் போச்சு. ஸோ யா, டேர் டெவிலும் வரல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்கமிங் சீரீஸில் வந்து ஏதாவது கொடுக்க பார்க்குறாங்களான்னு. பட் இதை வந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீட்டாக ஹாப்பி எண்டிங்காக முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யா, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இதில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயங்கள்லாம் உங்கள் கண்ணில் பட்டதுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோ கூட ஹிடன் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கான்னு தெளிவாக பார்த்து போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாரல் மக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுற வரையும் பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். Drunk and tipsy in the shop, Kalla and curry on the house, Wiping with the nut, Pump and tripping on a good to part. In the shop, Tripping in Tuntupu, Vibing with the thing, Chilling with the jungle.